بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருள், இந்த மாதாந்திர சிறப்பு நிகழ்ச்சியில் வல்ல நாயன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே மூட நம்பிக்கைகள் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்று சொன்னால், அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபருடைய மாதத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மாதம் பீடைக்குரிய ஒரு மாதமாக மங்களகரமான காரியங்களை தள்ளிப்போடுகின்ற ஒரு மாதமாக முஸ்லீம்களிடம், நமது சமுதாயத்தில் பலரிடம் இப்படியான ஒரு தவறான நம்பிக்கை இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள். அந்த சமுதாயத்தில் என்ன மடமைகள் மௌட்டிகங்கள் பரவி கிடந்ததோ அவைகளிலிருந்து அந்த சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டெடுத்தார்கள். சரியான சீரிய கொள்கை என்பது மிக அடிப்படையானதாகும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்லமலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நமது அகீதா நமது கொள்கை சீரானதாக இருக்க வேண்டும். நாம் கொள்கையில் தடம் புரளுகின்ற போது நமது நல்லமல்கள் அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டு விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதா அர்ராஃபன், ஒரு ஜோதிடனிடம் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கின்ற ஒரு சாஸ்திரக்காரனிடம் ஒருவன் போய் அவன் சொல்லக்கூடியவைகளை அவன் ஏற்றுக்கொள்கின்ற போது இரண்டு விதமான எச்சரிக்கைகள். ஒன்று என்ன வருகிறது என்றால், அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மற்றும் ஒரு ரிவாயத்தில் அவன் அதை உண்மைப்படுத்தும் போது
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பெற்ற அல் குர்ஆனை அவன் நிராகரித்தவனாவான் என்கின்ற அளவுக்கு எச்சரிக்கை இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று சிலரை நீங்கள் பார்க்கலாம், போகிற போக்கில் என்ன செய்யலாம், ஒரு சாஸ்திரத்தை கேட்டுவிட்டு செல்வோம், அந்த ஜோதிடனிடம் போய் நமது கையை நீட்டி ஏதாவது சொல்கின்றானா என்று பார்ப்போம் என்று சிலர் நினைக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை நிராகரிக்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அது மாத்திரமல்லாமல் அவன் சொல்லக்கூடிய செய்திகளை அவன் உண்மைப்படுத்துவான் என்று சொன்னால் அவன் அல் குர்ஆனையே நிராகரித்தவனாக ஆகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன கட்டளை பிறப்பிக்கிறான் என்று சொன்னால், நபியே நீங்கள் கூறுங்கள், எனக்கு மறைவானவற்றினுடைய இல்ம் என்னிடம் கிடையாது, லா ஆலமுல் கைப், நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன். அப்படி நான் மறைவானவற்றை அறியக்கூடியவனாக இருந்தால் லஸ்தக்ஸர்து மினல் ஹைர் வமாமஸ்ஸனியஸ்ஸு, எனக்கு நான் நன்மைகளையே அதிகரித்து கொண்டிருப்பேன், என்னை எந்த ஒரு தீமையும் என்னை அணுகியிருக்காது. இப்படி அல்லாஹு தஆலா சொல்லுமாறு தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். இப்போ எனவே அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படாத ஒரு இல்ம் இந்த உலகத்தில் எவருக்கும் வழங்கப்பட மாட்டாது. அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தனது தூதருக்கே வழங்கவில்லை என்றால், இல்முல் கைப், மறைவானவற்றை அறிகின்ற அந்த ஞானம், அதை அல்லாஹ் தனது தூதருக்கே வழங்கவில்லை என்றால் எந்த ஒரு மகானுக்கும் அது கிடைக்காது, யாருக்கும் அது வழங்கப்பட மாட்டாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த மூட நம்பிக்கைகள் எங்கிருந்து உருவாகுமோ அந்த வாயில்களை எல்லாம் இஸ்லாம் அடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாயில்களை எப்படியெல்லாம் அடைத்தார்கள் அப்படி என்று நீங்கள் பார்க்கின்ற போது, மிக கடுமையாக அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டார்கள், இருந்தார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகன் இப்ராஹிம், அவர்கள் மரணித்த அந்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள், மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகன் மரணித்து விட்டார்கள், அதற்காக தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது, அப்படி மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலையோடு இருந்த ஒரு சந்தர்ப்பம் அது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனது அருமை மகனுடைய அந்த உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், வல் ஐனு ததுமா என்று சொல்கிறார்கள், கண்களிலிருந்து கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, வல் கல்பு யஹ்சுனு என்று சொல்கிறார்கள், உள்ளம் கவலை கொள்கிறது என்று சொன்னார்கள். இப்ராஹிமை உமது பிரிவை எண்ணி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்ளக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம்தான் நாம் பேசுவோம் அப்படி என்பதையும் சொன்னார்கள். அவ்வளோ கவலையாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், அந்த சூழலில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகனுடைய பிரிவுக்காகத்தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அது ஒரு அசாதாரணமான நிகழ்வு, சூரிய கிரகணம் என்பதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. எனவே அந்த நிகழ்வை பற்றி, அதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகனுடைய அந்த பிரிவோடு தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள். அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள், மக்கள் இப்படி பேசுகிறார்களே. அந்த கவலையான சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அலட்சியமாக இருக்கவில்லை. அந்த கவலை அவர்களை அந்த வார்த்தைகளை விட்டு திசை திருப்பாமல், எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களுக்கு அந்த உரையிலே மக்களுக்கு சொல்கிறார்கள், இன்ன ஷம்ஸ் வல் கமர் ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹ், நிச்சயமாக சூரியனும் சந்திரனும்
அல்லாஹுடைய மிகப்பெரும் அத்தாட்சிகளில் இரு அத்தாட்சிகளாகும். அது யாருடைய பிறப்பிற்கோ இறப்பிற்கோ அதில் கிரகணம் ஏற்படுவது கிடையாது. அந்த நிலையை நீங்கள் கண்டால் அல்லாஹுவை அதிகம் தொழுங்கள், சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், பாவமன்னிப்பு தேடுங்கள், பிரார்த்தியுங்கள். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். இந்த வரலாறு நமக்கு எதை சொல்கிறது? இதை நீங்கள் புகாரி, முஸ்லிம், இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில், பல இடங்களில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த செய்தி உங்களுக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கவலையோடு இருந்தும், சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், நமக்கு மிகவும் வேண்டப்பட்ட நமது நெருங்கிய உறவினர்களை யாராவது மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால், நமக்கு அந்த கவலை தான் நமக்குள் மேலோங்கி இருக்கும். நமக்கு முன்னால் யார் போகின்றார்கள், யாரும் வந்து சலாம் சொன்னாலும் கூட சில நேரங்களுக்கு என்னது நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அந்த கவலை அவ்வளோ பெரிதாக இருக்கும். முன்னால் யார் என்ன பேசுகிறாங்க என்பதெல்லாம் நாங்கள் காதில் வாங்க மாட்டோம். ஏன், அவ்வளோ ஒரு கவலையான நிகழ்வு நமக்கு நடந்திருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு தான் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அன்போடு வளர்த்த அந்த இப்ராஹிம், அவருடைய பிரிவு என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கவலை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. அந்த நேரத்தில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியமாக இருந்துவிடவில்லை. அந்த வார்த்தைகளை காதில் வாங்குகிறார்கள், வாங்கிவிட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். யாருடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ கிரகணம் ஏற்படுவதில்லை. இது அல்லாஹுடைய மிகப்பெரும் ஒரு அத்தாட்சி. அல்லாஹ்தான் இதை நிகழ்த்துகிறான். அடியார்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை, பயத்தை உருவாக்குவதற்காக என்றெல்லாம் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்போ இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதிக்கவில்லை. ஜனாசாவை அடக்கிவிட்டு பிறகு மக்களுக்கு போதனை செய்வோம் என்றெல்லாம் இருக்கவில்லை. உடனடியாக மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதை உணர்த்துகிறார்கள். இப்படி நீங்கள் பேசுவது தவறு. ஏன், இது கொள்கையில் ஏற்படுகின்ற ஒரு கோளாறு. இது உடனே திருத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். உடனே அந்த கொள்கையை, அந்த தவறான அந்த பதிவை உடனே என்ன செய்கிறாங்க, அந்த உள்ளத்திலிருந்து அகற்றுகிறார்கள். அப்போ எனவே இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னாலே, அருமை சகோதரர்களே, கொள்கையில் விடப்படுகின்ற தவறுகள் சாதாரணமான தவறுகள் அல்ல, சாதாரணமான பிழைகள் அல்ல. அந்த தவறுகள், பிழைகள் உடனே சரி செய்யப்பட வேண்டும். அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றிலே இந்த நிகழ்வு, அதாவது ஹுதைபியாவுடைய அந்த நாள், அன்றைய அந்த காலை பொழுதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை அவர்கள் மக்களுக்கு தொழுவிக்கிறார்கள். தொழுகையை நடத்திவிட்டு அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். தொழுகை முடிந்தவுடன் மக்களை நோக்கி திரும்புகிறார்கள். திரும்பி கேட்கிறார்கள், ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், நீங்கள் அறிவீர்களா உங்களுடைய ரப் என்ன சொன்னான் என்பதை, உங்களுடைய ரப் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அப்போது நபி தோழர்கள் எல்லாம், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இன்றைய காலை பொழுதே எனது அடியார்களில் என்னை நம்பிக்கை கொண்டு, என்னை ஈமான் கொண்டு இந்த காலை பொழுதை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள், என்னை நிராகரித்து காலை பொழுதை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். எவ்வளவு கடுமையான வார்த்தை! உமது ரப்புடைய வார்த்தை, செய்மடுங்கள் இந்த வார்த்தைகளுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என் மீது ஈமான் கொண்ட நிலையில் இன்றைய காலை பொழுதை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள், அதே போன்று என்னை நிராகரித்தவர்களாக காலை பொழுதை அடைந்தவர்களும் இருக்கிறாங்க. யார் சொன்னான்? அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை முடிந்தவுடன் மக்களுக்கு சொல்றாங்க. மக்களுக்கு இந்த செய்தியை அந்த மக்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்கிறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅம்மா மன் கால முத்திர்னா பிஃபதலில்லாஹி வ ரஹ்மதி, எவர்கள் அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹுடைய அருளை கொண்டு நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள் என்னை நம்பினார்கள், நட்சத்திரங்களை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அதே நேரத்தில் எவர்கள் இன்ன இன்ன நட்சத்திரங்களின் மூலம் தான் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னார்களோ
அவர்கள் நட்சத்திரங்கள் மீது நம்பிக்கை கொண்டார்கள், என்னை நிராகரித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறினான். அருமையான சகோதரர்களே, தொழுகை முடிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி திரும்பியவர்களாக இதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன? அப்ப கொள்கையிலே விடப்படுகின்ற தவறுகள், அதை உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்தார்கள். இங்கு விடப்பட்ட தவறு என்ன? அன்றைய அறியாமை காலத்திலே இருந்த ஒரு பழக்கம். அவர்கள் சொல்வார்கள், இன்ன இன்ன நட்சத்திரங்களின் மூலமாக நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம், இப்படி சொல்வார்கள். இதுபோன்று அன்றும் மழை பொழிந்தது, இப்படி சொன்னார்கள். அல்லாஹு தஆலா எப்படி வஹியை இறக்குகிறான் என்று சொன்னால், இப்படி சொன்னவர்கள், நட்சத்திரங்களின் மூலம்தான் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப எமது ஈமான் எந்த அளவு குர்ஆன் சுன்னாவோடு உரசி பார்க்கப்பட்டு அது சரி செய்யப்பட வேண்டும். இன்று சர்வசாதாரணமாக எல்லாம் என்ன செய்யறாங்க? மக்கள் பேசுகிறார்கள், மக்கள் சொல்வார்கள், நான் கிறிஸ்துமஸ் உடைய காலம் வந்தால் அப்ப கிறிஸ்துமஸ் என்றால் மழை பொழியும், அல்லது ஏதாவது ஒரு காலத்தோடு அதை தொடர்படுத்தி என்ன செய்வாங்க? மழை பொழியும். இப்படி நாங்கள் பார்க்குறோமே இல்லை, வேறு வேறு கொள்கை கோட்பாடுகளை சார்ந்த அவர்களுடைய பண்டிகைகளோடு தொடர்படுத்தி எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்று என்னது இந்த பெருநாள், இந்த பண்டிகையின் காரணத்தால் மழை பொழிகிறது. இப்படி சர்வசாதாரணமாக சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நமது சமூகத்தில் அந்த பௌத்தர்களுடைய சில நாட்கள், அந்த நாட்கள் வந்து விட்டால் என்ன செய்வாங்க? அன்று மழை பொழிந்தால் இதற்காகத்தான் மழை பொழிந்தது என்று சொல்வார்கள். இப்படி சர்வசாதாரணமாக இந்த வார்த்தைகளை மக்கள் முஸ்லீம்கள் பயன்படுத்துகிறார்கள். அவன் தான் மலையை பொழிவிக்கிறான், அவன் தான் மலையை இறக்குகிறான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர், இன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப கொள்கையிலே ஏற்படுகின்ற தவறுகள், அப்படியான வார்த்தைகளை சர்வசாதாரணமாக மக்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக விடப்பட்ட அந்த தவறுகள், அந்த இடங்களை எல்லாம் எவ்வளவு அவசரமாக சரி செய்தார்கள் என்பதற்கு இப்படி எண்ணற்ற சான்றுகளை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சில ஜாஹிலிய அறியாமை கால பழக்கங்களை சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள் என்று சொன்னால், முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்பஉன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா என்று சொன்னார்கள். எனது சமுதாயத்தில் நான்கு விடயங்கள், அது ஜாஹிலிய கலாச்சாரம் என்று சொன்னார்கள், அறியாமை கால கலாச்சாரம் என்று சொன்னார்கள். அவைகளை அவர்கள் விடும் வரை அவர்கள் அறியாமையில் ஜாஹிலியம் ஜாஹிலியத் அவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலே அவர்கள் சொன்னது, அதாவது அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த குலங்களை கோத்திரங்களை வைத்து என்ன செய்வது? அவர்கள் பெருமை அடிப்பது, அதை வைத்து ஆணவம் கொள்வது. அது மாத்திரமல்லாமல் ஏனைய கோத்திரங்கள் குலங்களைச் சேர்ந்தவர்களை குத்தி காட்டி அவர்களை ஏளனமாக பேசுவது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதே போன்று இன்ன இன்ன நட்சத்திரங்கள் மூலம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொல்வது, அதே போன்று யாராவது மரணித்து விட்டால் ஒப்பாரி வைத்து அழுவது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் ஜாஹிலிய கலாச்சாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதெல்லாம் ஜாஹிலியத் என்று சொன்னார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சரியான கொள்கையை, உண்மையான கொள்கையை, சத்திய கொள்கையை போதித்தார்களோ, அதே போன்று தவறான கொள்கைகளிலிருந்தும் சமுதாயத்தை மீட்டெடுத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எது உண்மையான கொள்கையோ, எது சரியான கொள்கையோ, அதை அந்த உள்ளங்களிலே பதிவு செய்வதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளவில்லை, மாறாக என்னென்ன தவறான கொள்கைகள் அந்த சமுதாயத்திலே காணப்பட்டனவோ, அந்த தவறான கொள்கைகள், தவறான நம்பிக்கைகள், அந்த மூட நம்பிக்கைகள் இருந்தெல்லாம் சமுதாயத்தின் செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டெடுத்தாங்க என்பதற்கு இந்த செய்திகள் ஆதாரம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவருக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து, அல்லாஹ்விடத்தில் பதவி, கண்ணியம், உயர்வெல்லாம் தக்வாவினுடைய அடிப்படையில் தான் அது கிடைக்கும்.
அதற்கு மாற்றமாக நான் இன்ன குடும்பத்தைச் சேர்ந்தவன், நான் இன்ன கோத்திரத்தைச் சேர்ந்தவன், நான் இன்ன பரம்பரையைச் சேர்ந்தவன், இதற்கெல்லாம் இதை வைத்து செய்யக்கூடாத ஒருவன் பெருமை பாராட்ட கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இது ஜாஹிலியத் என்று சொன்னார்கள். அதுபோன்று ஏனைய சில குடும்பத்தினர்கள், அவர்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன், அவனுடைய பிறப்பு அப்படிப்பட்டது, அந்த குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாதா, இப்படி பேசுறாங்க. ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்து விட்டா என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அவனுடைய பிறப்பை இழுக்கிறார்கள். அவனுடைய குடும்பத்தை நமக்கு தெரியாதா, அவனுடைய அந்த அவனுடைய அந்த பின்னணியை பற்றி நமக்கு தெரியாதா, அவனுடைய இப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க. இதெல்லாம் ஜாஹிலியத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அப்ப இன்ன நட்சத்திரங்களின் மூலம் தான் நமக்கு மழை பொழிவிக்கப்பட்டது என்று சொல்வதும் ஜாஹிலியத். அது மாத்திரமல்லாமல் அதாவது ஒருவருடைய பிரிவு மரணம் என்பது கண்களிலிருந்து கண்ணீர் வடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது, அதற்கு தடை இல்லை, ஆனால் ஒப்பாரி வைப்பதற்கு மார்க்கம் தடுத்திருக்கிறது, அதை ஜாஹிலியத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர் அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்யவில்லை என்றால் மறுமையில் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சத்தியத்தை சத்திய கொள்கையை உண்மையான கொள்கையை அந்த உள்ளங்களிலே பதிவு செய்வது மாத்திரமல்லாமல் எவைகள் எல்லாம் தவறான நம்பிக்கைகளோ மூட நம்பிக்கைகளோ அதிலிருந்து சமுதாயத்தினை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டெடுத்தார்கள் அப்படி என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு எதை போதனை செய்கிறார்கள் என்று சொன்னால், பல விடயங்களை பல அம்சங்களை போதனை செய்தார்கள். அந்த போதனைகளிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அலா குல்லு ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை கால எல்லா பழக்க வழக்கங்களும் எல்லா ஜாஹிலியத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது பாதங்களுக்கு கீழே போட்டு புதைக்கப்பட்டவைகள் என்று சொன்னார்கள். அறியாமை கால அந்த ஜாஹிலிய எல்லா பழக்க வழக்கங்களும் அனைத்தும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கப்பட்டவை ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். ஒன்றையும் விதிவிலக்காக வைக்கல, எதெல்லாம் ஜாஹிலியத்தோ எவைகள் எல்லாம் அறியாமையோ எவைகள் எல்லாம் மூட பழக்க வழக்கங்களோ அனைத்தையும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நமது பொறுப்பு என்ன, நமது கடமை என்ன, அதை நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்க கூடாது. எதை அல்லாஹ்வுடைய தூதர் எவற்றை தனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதித்தார்களோ அந்த ஜாஹிலியத்தை மூட பழக்க வழக்கங்களை மூட நம்பிக்கைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் அதை உயிர்ப்பிக்க கூடாது. மாறாக நாம் எதை உயிர்ப்பிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாக்களை வழிமுறைகளை உயிர்ப்பிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இஸ்லாமு கரீபா என்று, இஸ்லாம் ஒரு அதனுடைய துவக்கம் ஆரம்பம் அந்நியமாகத்தான் இருந்தது என்று சொன்னார்கள். எப்படி அதனுடைய துவக்கத்தில் ஆரம்பத்தில் அதை அந்நியமாக சமூகம் பார்த்ததோ மக்கள் பார்த்தார்களோ அதே போன்று மறுபடியும் பார்ப்பார்கள். அந்த தூய்மையான இஸ்லாத்தை எப்படி பார்ப்பாங்க, அதை அந்நியமாகத்தான் பார்ப்பார்கள். அந்நியமாக பார்க்கக்கூடிய நிலை மறுபடியும் தோன்றும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபதூபாலில் ஊரபான்னு சொன்னார்கள். அப்ப அந்நியமாக யார் பார்க்கப்படுவார்களோ அவர்களுக்கு சுபசோபனம். யாரெல்லாம் அந்நியமாக பார்க்கப்படுவாங்களோ இந்த தீனை உயிர்ப்பிக்கும் போது, இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்கும் போது, சுன்னாக்களை உயிர்ப்பிக்கும் போது இவர்கள் அந்நியமாக பார்க்கப்படுவார்களோ அவர்களுக்கு சுபசோபனம். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். யார் அந்த உரபாக்கள், அந்த உரபாக்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், எனது சுன்னாக்கள் வழிமுறைகள் இந்த சமூகத்தால் அவைகள் புறக்கணிக்கப்படும் போது அதை எவர்கள் உயிர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் தான் உரபாக்கள். இந்த எனது வழிமுறைகளை சுன்னாக்கள் சமுதாயத்தில் அந்நியமாக பார்க்கப்படும் போது, அந்த சுன்னாக்களை செய்பவர்கள் குழப்பவாதிகளாக பார்க்கப்படும் போது யார் அவற்றை உயிர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் தான் உரபாக்கள், அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், நமது சமுதாயத்தில் சுன்னாக்களை விட எது அறிமுகமாக இருக்கிறது என்றால் இந்த மூட பழக்க வழக்கங்கள். சுன்னாக்களை விட நமது சமுதாயத்தில் எது அறிமுகம், நீங்க எடுத்து பாருங்க, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை பிறந்த 7வது நாளில் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் அகீகா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
ஆண் குழந்தை என்றால் இரண்டு ஆடுகள், பெண் குழந்தை என்றால் ஒரு ஆடு என்று சொன்னார்கள். இந்த சுண்ணா நமது சமுதாயத்தில் எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 40வது நாள் என்ன செய்கிறாங்க, அங்கு ஒரு விழாவை, அங்கு ஒரு சிறப்பு விருந்தை ஏற்பாடு செய்கிறார்கள். 40வது நாள், இது யாருக்காவது தெரியாமல் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் இது தெரியும். விதிவிலக்கல்லாமல் அனைவரும் சொல்வோம், இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அப்ப சுன்னாவை கேட்டீங்கன்னா சுன்னா அறிமுகம் இல்லை. அதனால தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்க ஒரு பிதா உயிர்ப்பிக்கப்படுமோ, எங்க ஒரு மூட பழக்கம் உயிர்ப்பிக்கப்படுமோ, அங்கு புதைக்கப்படுவது சுன்னான்னு சொன்னாங்க. எவ்வளவு உண்மையான வார்த்தைன்னு பாருங்க. எங்க ஒரு பிதா உயிர்ப்பிக்கப்படுமோ அங்கு குளிதோண்டி புதைக்கப்படுவது சுன்னா. நீங்க பாருங்க, நிறைய இடங்கள் ஒரு ஜனாசாவை அடக்கும் போது பேண வேண்டிய சுன்னாக்கள், ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸை பேண வேண்டிய சுன்னாக்கள், இவைகளெல்லாம் அறிமுகமற்றவைகள். எது அறிமுகமாக இருக்குது தெரியுமா? சுன்னாவுக்கு எதிரான மூட பழக்க வழக்கங்கள் சமூகத்தில் அறிமுகமாக இருக்கிறது. அதற்கு போராடுறான், அதை நிலைநாட்டுவதற்கு போராடுகிறான், சுன்னாவுக்கு எதிராக நிற்கிறான். ஏன்? அவனுக்கு சுன்னா என்று தவறாக ஒன்று போதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அதாவது அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவர்கள். இந்த பட்டியலில் நான் நீங்களும் வந்துவிடக் கூடாது. அதாவது அபுகல், அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவர்கள், சாதாரண கோபம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையான கோபத்துக்கு உட்பட்டவர்கள் மூவர் என்று சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஒரு ஆளாயிட்டான்னு சொன்னா அவனுக்கு ஈடேற்றம் இருக்குதா, அவனுக்கு விடிவு இருக்குதா, அந்த மறுமையுடைய நாளில் அவனுடைய மகஃபிரத்தை ரஹமத்தை தவிர வேற ஏதாவது இருக்குதா, இவ்வுலகத்தில் அவனுடைய மகஃபிரத் ரஹமத்தை தவிர வேறு யாருடைய மகஃபிரத் ரஹமத் நமக்கு இருக்கிறதா? அவனுடைய கோபத்தை பெற்றுத்தருகின்ற அந்த மூன்று செயல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதிலே முதலாவதாக முல்ஹிதுன் ஃபில் ஹரம் என்று சொல்கிறார்கள், புனித அந்த ஹரம் எல்லைக்குள், அல்லாஹ் புனிதப்படுத்தின அந்த ஹரம், அந்த புனித எல்லைக்குள் எவன் பாவத்தை செய்ய நாடுகிறானோ, எவன் பாவத்தை செய்கிறானோ அவன் என்று சொல்கிறார்கள். அந்த புனித எல்லைக்குள் பாவம் செய்பவன். இரண்டாவதாக சொல்கிறார்கள், வமுபுத்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா என்று சொல்கிறார்கள், இஸ்லாத்தில் எவன் ஒரு ஜாஹிலிய ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்துகிறானோ. சொல்லுவாங்க அனைத்தையும் குளிதோண்டி புதைத்துட்டு போயிருக்கிறாங்க, எல்லா ஜாஹிலியத்தும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கப்பட்டவை என்று சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்படியான இந்த தூய்மையான மார்க்கத்தில் எவனாவது ஒரு ஜாஹிலிய ஒரு நடைமுறையை அவன் அறிமுகப்படுத்துவான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்தில் கடுமையான கோபத்துக்குரியவன். அதே போன்று சொல்கிறார்கள், அதாவது உரிமையின்றி ஒருவனுடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்படுவதற்கு எவன் தூண்டுகோலாக இருக்கிறானோ அவனை சொல்கிறார்கள். அவன் என்ன செய்யறான், அநியாயமாக ஒரு உயிர் பறிக்கப்படுவதற்கு அவன் தூண்டுதலாக இருந்து அந்த முயற்சிகளை செய்கிறான் என்றால் அவன் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இதில் நமது தலைப்போடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது செய்தி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஜாஹிலிய நடைமுறையை எவன் உருவாக்குகிறானோ, எவன் அதை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறானோ, எவன் அப்படி உருவாக்கப்பட்டவைகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறானோ அந்த அனைவரும் வருவான். ஜாஹிலிய நடைமுறைகளை நாம் எதிர்க்க வேண்டும். இந்த தூய்மையான இஸ்லாத்தில் ஒருபோது நாம் இதை அனுமதிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இது காட்டி தந்த ஒன்றல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு எதிரானது. என் அருமையான சகோதரர்களை, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அழகான கூற்றை நீங்கள் கேளுங்கள். அவங்க எப்படி சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு நடைமுறையை, அவர்கள் வழிகாட்டாத ஒரு நடைமுறையை மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டு அதை யாராவது நல்லதாக கருதினால், இது நல்லதான இருக்குது பார்ப்பதற்கு, இதில் எந்த தவறும் இல்லையே, இது அழகாகத்தான இருக்கிறது, இதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது, இப்படி ஒருவன் எண்ணினால் அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூதுத்துவ பணியிலே மோசடி செய்து விட்டார்கள் என்று அவன் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் தனது தூதுத்துவ ரிசாலத் அந்த பணியை சரியாக செய்யவில்லை, அதில் இருட்டரிப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்கிறான் என்று சொல்றான். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கைன்னு பாருங்க.
அப்போ இதெல்லாம் நாங்கள் அலட்சியமாக நினைக்கிறோம். இன்றைய நறுமையான சகோதரர்களே, மக்கள் மேலோட்டமாகத்தான் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? மக்கள் மேலோட்டமாக எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், நோன்பு வந்து ஒரு நன்மையான விஷயம் தானே. நோன்பு நோட்பதில் என்ன தவறு இருக்கிறது? தொழுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு நன்மையான விஷயம் தானே. இப்படி மக்கள் பார்க்கிறார்களே தவிர, என் அருமையான சகோதரர்களே, ஒரு இபாதத்துடைய அசல் மார்க்கத்திலிருந்து பெறப்படுவது போன்று அந்த இபாதத் செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பமும் மார்க்கத்திலிருந்து பெறப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோன்பென்ற அடிப்படை மார்க்கத்தில் உள்ளதுதான். மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் இருக்குது அந்த நோன்பென்ற வணக்கத்துக்கு. ஆனால் அது செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்துக்கும் சுன்னாவிலிருந்து வழிகாட்டல் இருக்குதா? ஒரு முறை அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அவருக்கு பக்கத்தில் இருந்து ஒருவர் என்ன செய்கிறார், தும்மி விடுகிறார். அவர் தும்மி விட்டு சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் என்று சொல்றார். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. எவ்வளவு அழகான வார்த்தை! அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் மிக அழகானது, மிக அழகான வார்த்தை, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இந்த வார்த்தைகள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி கற்றுத்தரவில்லை. எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தை அழகானது, ஆனால் தும்மியவுடன் சொல்வதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த வார்த்தைகளில் இந்த வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் என்பது இடம்பெறவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்பது மாத்திரம்தான் இடம்பெற்றிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த விளக்கம் நமக்கு வேண்டும், இந்த விளக்கம் தேவை. நிறைய பேர் மேலோட்டமாக தான் பார்ப்பாங்க. என்ன, இது நல்ல விஷயம் தானே, நோன்பு தானே, தொழுகை தானே. சயீத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பார்க்கிறார்கள், வளமையாக அசருக்கு பிறகு தொழக்கூடிய ஒருவரை பார்க்கிறாங்க, வளமையாக தொழுது வருகிறார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க இப்படி அசருக்கு பிறகு தொழுவது கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அவர் திருப்பி என்ன கேள்வி தெரியுமா கேட்கிறார். நாங்கள் நான் எமது பாணியில் தான் அவர் கேள்வி கேட்டார். நமது ஒரு பாணி இருக்கு தானே, என்ன பாணி? அவர் கேட்கிறார், எப்படி நான் தொழுவதால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானான்னு கேட்கிறார். தொழுகை ஒரு நன்மையான விஷயம் தானே. தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு வணக்கம். அப்போ நான் தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ் என்னை தண்டிப்பானான்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சயீத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். அந்த பதிலை நாம் நமது உள்ளங்களில் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது எல்லா இடத்துக்கும் தேவையான ஒரு பதில். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுதலன் மூலம் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். நீங்கள் நபி வழிக்கு மாறு செய்தீர்கள், இதற்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். நபி வழிக்கு நீங்கள் மாற்றம் செய்தீர்கள், இதற்கு அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். அப்ப எனவே நறுமையான இந்த விளக்கம் நமக்கு தேவை. ஒரு இபாதத், அந்த இபாதத்துடைய அசலை நாங்கள் மார்க்கத்தில் எடுக்கிறோமா? அது மாத்திரமல்ல, அந்த அது செய்யப்படுகின்ற முறை, அது செய்யப்படுகின்ற இடம் அனைத்தும் மார்க்கத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அனைத்தையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து எடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து பெற வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்கத்தில் இந்த தூய்மையான தீனில் யார் ஒரு ஜாஹிலிய நடைமுறையை உருவாக்குவானோ அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கடுமையான கோபத்துக்குரியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய மற்றொரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அனு ஆஹது பிமா அமில்னா ஃபில் ஜாஹிலியா. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து கேட்கிறார்கள், நாம் அறியாமை காலத்திலே செய்தவைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவோமா, நாம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எவர் ஒருவர் இஸ்லாத்திலே இணைந்து நன்மை புரிகிறாரோ அவர் அறியாமை காலத்திலே செய்த அந்த தவறுகளுக்கு தண்டிக்கப்பட மாட்டார் என்று சொல்கிறார்கள். எவர் இஸ்லாத்திலே இணைந்த பிறகும் மீண்டும் என்ன செய்கிறார், அவர் இறை மறுப்பை அந்த தீமைக்கு செல்கிறாரோ, தீமைகளை புரிகிறாரோ, அவர் அறியாமை காலத்திலே செய்த முந்திய தவறுகளுக்காகவும் அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு செய்த தவறுகளுக்காகவும் தண்டிக்கப்படுவார். புகாரில் வர செய்தி நீங்க எடுத்து பாருங்க. அதே எவ்வளவு முக்கியமான செய்தியை சொல்லுது, அறியாமை காலத்தில் நாம் செய்த தவறுகளுக்கு தண்டிக்கப்படுவோமான்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்று நீங்கள் இஸ்லாத்தில் அழகாகி விட்டீர்களா, அந்த அறியாமைகள் இந்த முழுமையாக நீங்கள் விடுபட்டு வந்து விட்டீர்களா, உங்களை நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள்.
ஆனா நீங்க இஸ்லாத்துக்குள் வந்த பிறகும் என்ன செய்வீங்க, அந்த ஜாஹிலியத்தை நீங்கள் அரங்கேற்றினால், அந்த முந்திய நீங்கள் இஸ்லாத்துக்கு முன்னர் செய்தவைகளுக்கும் இஸ்லாத்துக்குள் வந்த பிறகு செய்த அனைத்துக்கும் சேர்த்து தண்டிக்கப்படுவீர்கள். புகாரில் வர செய்தி. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நமக்கு மார்க்கத்துடைய இல்ம், அந்த விளக்கம் தேவை. மார்க்கத்துடைய இல்ம் என்பது நமக்கு மிக முக்கியமானது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்தும் எதற்காக நாம் செய்கிறோம், அந்த இபாதத்தை நாம் செய்வதன் நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அந்த இபாதத்தின் மூலம் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தவிர வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா சொல்லுங்க பாபம். வேற எந்த நோக்கமும் இல்லை. அந்த இபாதத்தின் மூலம் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அதன் நோக்கம். வேற எந்த நோக்கமும் இல்லை. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்கு பதிலாக ரப்புடைய கோபத்தை அது சம்பாதித்து தரும் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. இந்த நிலை யாருக்கு உருவாகும் என்றால், மார்க்கத்தினுடைய இல்ம், போதிய இல்ம் இல்லாமல் அமல் செய்பவர்கள் இந்த நிலையைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இபாதத்துக்கு முன்மாதிரியாக இருந்து அதற்கு முழுமையான வழிகாட்டலை ஏன் காட்டினார்கள் என்று சொன்னால், நாம் அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூட பழக்க வழக்கங்களை எப்படியெல்லாம் ஒழித்தார்கள் அப்படி என்பதற்கு அடுத்து நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். அந்த அறியாமை கால மக்களிடத்திலே ஷவ்வாலுடைய மாதம் ஒரு பீடையான மாதமாக கருதப்பட்டது. ஷவ்வால் எந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் சொல்லுங்க பாபம். ஷவ்வால் எதுக்கு அடுத்த மாதம், ரமலானுக்கு அடுத்து வருகின்ற மாதம் ஷவ்வாலுடைய மாதம். அப்ப இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை அறியாமை காலத்தில் ஒரு பீடைக்குரிய மாதமாக அவர்கள் கருதி வந்தார்கள். அவர்கள் திருமணங்களை, மங்களகரமான நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் அந்த மாதத்திலே செய்வது கிடையாது, அவைகளை தள்ளி போடுவார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வார்த்தைகளால் மட்டும் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கவில்லை, தவறான அந்த நம்பிக்கைகளை ஜாஹிலியத்தை ஒழிக்கவில்லை, அதை செயல்படுத்தியும் காட்டினாங்க என்பதற்கு ஆதாரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்தில் தான் மனமுடித்தார்கள். அவ எதை உடைக்கிறாங்க, அந்த சமூகத்தில் காலாகாலமாக இருந்து வருகின்ற ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கையை தகர்த்தெறிந்தார்கள். ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மனமுடித்தார்கள், ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் என்னோட அவர்கள் இல்லற வாழ்விலும் சேர்ந்தார்கள், குடும்ப உறவிலும் என்னோடு சேர்ந்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னை விட விருப்பத்துக்குரிய ஒரு மனைவி இருக்கிறார்களா, நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய மனைவி யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அவங்க என்ன சொல்லுவாராங்க, இப்ப ஷவ்வாலில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை மனமுடித்தது, என்ன செய்யல, எந்த ஒரு துர்ப்பாக்கியத்தையும் எதையும் கொண்டு வரவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் மிகவும் விருப்பத்துக்குரிய மனைவியாக இருக்கிறேன். அப்ப இது உங்களுக்கு எதற்கு ஆதாரம், இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் நீங்க உடை தெரிய வேண்டும், தகர் தெரிய வேண்டும் என்பதற்கு ஆதாரம் என்று அவங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளோடு மாத்திரம் நின்று விடாமல் செயல் மூலமாக என்ன செய்தாங்க, அந்த மூட நம்பிக்கைகள் அந்த சமுதாயத்திலிருந்து தகர்த்தெறிந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய சமுதாயத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈமான் அந்த உரிய முறையில உள்ளங்களில் பதியாத காரணத்தால், அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, மறுமையை பற்றிய நம்பிக்கை, மறைவான விடயங்களை பற்றிய நம்பிக்கைகள் உரிய முறையில் குர்ஆன் சுன்னாவிலிருந்து உள்ளங்களை போய் சென்றடையாத காரணத்தால் மூட நம்பிக்கைகள் ஆக்கிரமித்து இருக்கின்றன. நீங்க எடுத்து பாருங்க, இன்றைய மக்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, தஜ்ஜால் எல்லாம் வர தேவையில்லை, தஜ்ஜால் எல்லாம் வந்து வழிகெடுக்க தேவையில்லை, சாதாரண ஒரு ஜோதிடன் வழிகெடுத்துடுவான். நீங்க எடுத்து பாருங்க, இந்த ஈமானுடைய நிலை எப்படி இருக்குது என்று சொன்னா, ஒரு சாதாரண ஒரு சாஸ்திரக்காரன், ஒரு ஜோதிடன் என்ன செய்து விடலாம், நம்மை ஈமானை விட்டு வழிகெடுத்து விடலாம் என்கின்ற அளவுக்கு நீங்க எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ், ஏதாவது ஒரு பகுதியில் யாராவது ஒருத்தர் என்ன செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு, அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாருன்னா கூட்டம் கூட்டமா படையெடுக்குது, பாக்குறமா இல்லையா, கூட்டம் கூட்டமா படையெடுத்து போவது யாரு போறாங்க, அல்லாஹுவை நம்பியவர்கள், மறைவானவற்றை நம்பியவர்கள். என் அருமை சகோதரர்களே,
இப்போ திஜால் எல்லாம் வந்து வழிகெடுக்க தேவையில்லை. இவர்களை சாதாரண ஒரு ஜோதிடன் என்ன செய்யறான்? வழிகெடுத்து விட்டு போகிறான். பார்க்குறோமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ சரியான அந்த ஈமான், அதை நாம் உரிய முறையிலே அந்த நமது உள்ளங்களில் அது விதைக்கப்படவில்லை என்று சொன்னால் இப்படித்தான் என்ன செய்வோம்? இந்த ஈமான் என்பது ஒருவனுடைய ஈமானில் அவன் வழிகட்டு விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் பாழாகிவிடும். நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஈமான்ல அதாவது ஒரு பால்படுத்தல் உருவாகும் என்று சொன்னால் எல்லா நல்லமல்களும் பாழாக்கப்பட்டுவிடும். பண்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே பரவி கிடந்த இப்படியான மூட பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் இருந்து அந்த சமுதாயத்தை மீட்டெடுத்தாங்க என்று சொன்னா, அனைத்து ஜாகிலியத்தையும் தங்களுடைய பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதித்தார்கள் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன? குர்ஆன் சுன்னாவிலிருந்து அந்த உரிய ஈமானை, உரிய நம்பிக்கையை நாம் பெற்று நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இதில் நாம் தடம் புரண்டு விடக்கூடாது, வழி தவறிவிடக்கூடாது. எமது ஈமான் எதற்கும் அடகு வைக்கப்பட்டு விடக்கூடாது. இதில் நாம் மிக கவனமாக, மிக உறுதியாக இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய உண்மையான விடயங்களை, சரியான விடயங்களை நமக்கு அடையாளப்படுத்தியது மாத்திரமல்லாமல் அவர்கள் சொன்னார்கள், சஃபருடைய மாதத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், வலா சஃபர் என்று சொன்னார்கள். சஃபர் மாத பீடை என்பது கிடையாது என்று சொன்னாங்க. சஃபர் மாத பீடை என்று ஒன்று கிடையாது. அறியாமை காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்று கூட நீங்க பார்க்கலாம், நமது சமுதாயத்தில் கூட பல ஊர்களில் பல பகுதிகளில் என்ன செய்யறாங்க, சஃபருடைய மாதத்தில் அந்த இறுதி புதன்கிழமை என்ன செய்யறாங்க, உடுக்கத்து புதன் என்று சொல்லி அங்க வந்து எல்லா பீடைகளையும் நாம் கழுவுகின்றோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அந்த மாவிலையில அரபுல எழுத்துக்களை எழுதி அவற்றை கரைத்து குடிப்பதும், அதே போன்று என்ன செய்வது, போய் ஆறுகளுக்கு சென்று நீராடி விட்டு வருவது, அதன் ஊடாக எல்லா பீடைகளும் என்ன செய்துவிட்டன, கழுவப்பட்டு விட்டன. இப்படியான மூட நம்பிக்கைகள் நமது சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? பலரிடம் காணப்படுகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒன்றே இல்லை, சஃபர் மாதம் பீடை என்று ஒன்று கிடையாது என்று சொன்னார்கள். புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. எனவே என் அருமையான சகோதரர்களே, இன்று ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மாதத்திலும் மூட நம்பிக்கைகள் நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மாதத்தை நீங்க எடுத்தாலும் அந்த இஸ்லாமிய கலண்டர்கள் என்று போடுவார்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய நினைவு தினம், அந்த வழி உள்ளாவுடைய நினைவு தினம், இந்த வழி உள்ளாவுடைய நினைவு தினம் என்று ஒவ்வொரு மாதமும் கந்தூரிகளும் மூட நம்பிக்கைகளும் இப்படி நிறைய பரவி கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு நடைமுறை இஸ்லாம் சொல்லி தந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நபித்தோட கந்தூரி கொடுத்தார்களா? அந்த நினைவு தினத்தை என்ன கொண்டாடினார்களா? இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தனை எத்தனை மூட நம்பிக்கைகள், அவைகள் சிறுக்கு தெளிவாக நேரடியாக சிறுக்கென்ற வகைகளிலும் இருக்கின்றன, சிறுக்கின் பால் இட்டி செல்லக்கூடியவைகளும் இருக்கின்றன. அப்ப நாம் இவைகள் இருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் முதலாவது நமது கொள்கையை நாம் சீர்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருடங்கள் அந்த ஈமானை தான் அந்த உள்ளங்களில் ஆழமாக விதைத்தார்கள். மார்க்க சட்டதிட்டங்கள் எல்லாம் மதீனாவிலே தான் வந்தன. மக்காவில் அந்த அளவுக்கு அந்த உள்ளங்களை ஆழமாக, அந்த உள்ளங்களில் சீரிய கொள்கையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இப்படியான அந்த மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இருந்து முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும், விடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அடையாளப்படுத்தியவைகள்ல புகாரியில மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது யுஉதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை சகோதரர்களே, அந்த ரப்பை யாராலும் நோவினைப்படுத்த முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் அவன் மாலிக்குல் முல்க். நாம் இந்த செய்தியை கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அதாவது யசுப்பு தஹ்ர, அவன் காலத்தை திட்டுவதன் மூலமாக, காலத்தை ஏசுவதன் மூலமாக என்ன செய்கிறான் என்று சொன்னால், என்னை அவன் நோவினை செய்கிறான். வானத் தஹரு, நான் காலம், நானோ காலமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய விளக்கம் என்ன, உக்கல்லிபு லைல வன்னஹார், நான் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறேன். அந்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த ஏற்பாட்டை செய்கிறான். யூலிஜு லைல ஃபின்னஹார் வயூலிஜு நஹார ஃபில்லைல் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இரவு பகலை அவன் தான் மாறி மாறி வரச் செய்கிறான். என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதெல்லாம்
நமக்கு மிகப்பெரிய நேமத் அருள். இரவு என்பது நமக்கு ஓய்வாக இருக்கிறது, பகல் என்பது நாம் நமது வாழ்க்கை தேவைகளை நாம் தேடுகின்றோம், ரிசுக்கை தேடுகிறோம். இந்த நேமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு என்ன செய்யறான், மனிதன் காலத்தை திட்டுகிறான், காலத்தை ஏசுகிறான், காலத்தை என்னது அவசகுணம் என்று சொல்கிறான், நஷ்டம் என்று சொல்கிறான், அதை பீடை என்று சொல்கிறான். இப்படி சொல்வதன் மூலம் அவன் ரப்பை நோவினை செய்கிறான். எவ்வளவு கடுமையான ஒரு குற்றத்துக்குரிய ஒரு செயலாக இது இருக்கிறது, ரப்பை நோவினைப்படுத்துகின்ற ஒரு செயலாக அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான் என்று சொன்னால், இன்று நீங்க எடுத்து பார்க்கலாம், சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க மக்கள், காலத்தை திட்டுகிறார்கள், காலத்தை ஏசுகிறார்கள், சனியன் பிடித்த நாள் என்று சொல்கிறார்கள். இப்படியான வார்த்தைகள்லாம் சர்வசாதாரணமா பயன்படுத்துறாங்க. ஒரு மூமினுடைய நாவிலிருந்து இப்படியான வார்த்தைகள் ஒருபோதும் வெளிப்படக்கூடாது. ஒரு மூமினுடைய நாவிலிருந்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அந்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த காலத்தை சொல்லச் செய்கிறான், அவன் தான் இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறான். அப்படி நம்பி இருக்கக்கூடிய ஒரு மூமினுடைய நாவிலிருந்து இப்படி காலத்தை ஏசுகின்ற, அதை அபசகுணமாக நினைக்கின்ற, அதை சனியன் என்று சொல்கின்ற வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. ஏன், நமது நம்பிக்கை எல்லாம் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எதை எழுதிவிட்டானோ அதை தவிர வேறு எதுவும் எம்மை வந்து அடையாது, காலமோ வேறு எதுவுமோ தீர்மானிக்காது. நன்றாக நாம் இதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், அந்த ரப்புல் ஆலமீன் எதை எழுதினானோ, எதை விதித்தானோ, அதை தவிர வேறு எதுவும் நம்மை வந்து அடையாது. எனவே நாம் அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து நமது காரியங்களை அவனிடம் ஒப்படைத்து நாம் செயல்பட வேண்டும். இந்த காலத்தின் மீது பொறுப்பு சாட்டுவது, அதன் மீது பொறுப்பு சாட்டுவது, அவர்கள் மீது சம்பந்தம் இல்லாமல் ஒவ்வொரு மீது பொறுப்பு சாட்டுவதெல்லாம் ஒரு மூமினுடைய பண்பல்ல. அது அப்படி ஒரு பண்பு மூமினிடம் இருக்கக்கூடாது. அனைத்தையும் நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ், அவனுடைய அனுமதியின்றி எதுவும் நடக்காது. வல் கதிர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, ஏன் நம்பி இருக்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கையுடைய அந்த பிரதிபலன் என்ன? அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, நமது நம்பிக்கைகளை நாம் சீர்படுத்த வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சம்பந்தம் இல்லாமல் ஒவ்வொன்றோடு தொடர்படுத்துவார்கள். பூனை குறுக்கே சென்று விட்டால் அல்லது வேறு வேறு காரணங்கள் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்படி ஒரு மூமினுடைய நம்பிக்கை இப்படி வர முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்துக்காக பயத் செய்து கொடுப்பதற்கு வந்தவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏழு பேர் வருகிறார்கள். அதில் ஒருவரை தவிர மற்ற அனைவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவருடைய இஸ்லாத்தை ஏன் ஏற்க மறுத்தார்கள் என்றால், அவருடைய உடலில் தாயத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்கள், அதை அகற்றிவிட்டு வந்தால்தான் உமது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு, ஷிர்கிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்ப இன்று நீங்க பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இப்படியான நம்பிக்கைகள் நமது சமுதாயத்தில் பரவி கிடக்கின்றன, தவறான நம்பிக்கைகள். இவைகளிலிருந்து நாம் முழுமையாக நாம் விடுபட வேண்டும், நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல் குர்ஆன் சுன்னாவுடைய அந்த வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. அதாவது உங்களுக்குள் ஏதாவது ஒரு சோதனை, ஒரு துன்பமாக இருக்கலாம், உங்களுக்குள் சம்பவிக்கின்ற எப்படியான ஒரு சம்பவமாக இருக்கலாம், அல்லது பூமியில் சம்பவிக்கின்ற எப்படியான ஒரு சம்பவமாக நிகழ்வாக இருந்தாலும் அவைகள் தெளிவான அவனுடைய ஏட்டிலே இல்லாமல் இல்லை, அவனுடைய தெளிவான அந்த ஏட்டிலே இல்லாமல் இல்லை. அவைகளை அவன் உருவாக்குவதற்கு முன்னால், உண்டாக்குவதற்கு முன்னால் அந்த அனைத்தும் அவனுடைய ஏட்டில் பதியப்பட்டு விட்டன என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்ன தாலிக்கு அல்லாஹ் யசீர், இது அல்லாஹுக்கு மிக எளிதான விடயம் என்று சொல்கிறான். எந்த ஒன்றாக, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அனைத்தும் அவனுடைய ஏட்டிலே பதியப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுகள் தான் ஒவ்வொன்றும் நிகழ்கின்றன. இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நம்பிக்கை நமது உள்ளங்களில் ஆழமாக வேரூன்றிவிடும் என்று சொன்னால், அப்ப நாங்கள் காலத்தை திட்டுவதோ அல்லது சம்பந்தம் இல்லாமல் ஒவ்வொருவர் அதை தொடர்படுத்துவதோ இது எதுவும் நமக்கு மத்தியிலே வராது. நாம் ஈமானில் உறுதியாக தெளிவாக இருப்போம் என்று சொன்னால். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த உண்மையான விடயங்கள், நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்களையும் நாம் நிராகரிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அல் ஐனு ஹக்குன் என்று சொன்னார்கள், கண்ணேறு கந்திஷ்டி உண்மையானது என்று சொன்னாங்க. இது பல ரிவாயத்துகள், பல ஹதீஸ்களை இதில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பின்னால் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு ஏற்ப கண்ணீரு கந்திஷ்டியின் மூலம் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் ஐனு ஹக்குன், கண்ணீரு கந்திஷ்டி என்பது உண்மையானது. அப்ப இது மூட நம்பிக்கை அல்ல, இது வஹை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் மனோ இச்சையை பேச மாட்டார்கள், வஹையைத்தான் பேசுவார்கள், அவர்கள் சொன்ன வார்த்தைகள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு ஒரு மூமின் தள்ளப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் உண்மையானவைகள். நாங்கள் கண்ணால் பார்த்தோன்னு ஒன்று அப்படியே விழுந்து விடாது. ஒரு போர் என்ன செய்கிறாரு, அப்படி கண்ணை பெரிதாக்கி அப்படி பார்க்கிறாரு, பார்த்தோன்னா அதில் இடிந்து விழுந்துடுமா? அப்படி மார்க்கம் சொல்லவில்லை. அல்லாஹுடைய நாட்டத்தின் படி, அல்லாஹுடைய நாட்டத்துக்கு பிறகு அந்த கண்ணீருடைய பாதிப்பு, கந்திஷ்டியுடைய பாதிப்பு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் இதை நம்ப வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ஏழு பெரும் பாவங்கள், அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஏழு பெரும் பாவங்கள் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தவிர்ந்திருங்கள் என்று சொன்னார்கள். அதிலே அஷ்ருக்கு பில்லா, ஷிருக்குக்கு அடுத்ததாக சொன்னது அஸ்ஸிஹ்ர், சூனியம் என்று சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது சூரத்துல் பக்கராவுடைய 102வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது அல்லாஹுடைய நாட்டத்துக்கு பிறகு, அல்லாஹுடைய அனுமதிக்கு பிறகுதான் அதன் மூலமாக ஒரு பாதிப்பு என்பது ஏற்படும். வமாஹும் பிதாரி நபிஹி மின் அஹதின் இல்லா பிஇதினில்லாஹ். சூனியத்துடைய பாதிப்பு என்பது அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகு நிகழக்கூடிய ஒன்று. அப்போ நாம் இப்படித்தான் அதை நம்புகிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர், இப்படி இஸ்லாம் சொன்ன விடயங்களை நிராகரிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எதெல்லாம் மூட பழக்க வழக்கங்களாக இருந்தனவோ அவைகளை விட்டு சமுதாயத்தை மீட்டெடுத்தாங்க. என்ன செய்தார்கள், சஃபருடைய பீடை இல்லை என்று சொன்னார்கள், அதே போன்று பறவை சகுனம் இல்லை என்று சொன்னார்கள், ஆந்தை சகுனம் இல்லை என்று சொன்னார்கள். இப்படி பல விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரன் சொன்னாங்க. அதே மாதிரி சாஸ்திரக்காரனும் ஜோதியக்காரனும் நீங்கள் சென்றால் உங்களுடைய 40 நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். அப்போ மூட பழக்க வழக்கங்க, எதெல்லாம் மூட நம்பிக்கைகளோ அவைகள் வந்து சமுதாயத்தை மீட்டெடுத்தாங்க. அப்போ சிஹர், அதே மாதிரி கண்ணீர், இவைகள் இவைகளின் மூலம் பாதிப்பு அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகு நிகழும் என்றால் ஒரு மூமின் அப்படி நம்ப வேண்டும். அதற்கு மாற்றமாக இதை நம்பக்கூடியவனை முஷ்ரிக் என்று ஒருவன் தீர்ப்பளிப்பது என்பது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிரான ஒரு பிரகடனம். அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளுக்கு எதிரான பிரகடனமாக அது இருக்கிறது. இந்த விஷயங்கள் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ எனவே நறுமையான சபை, இவைகள் எல்லாம் மூட நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, எப்படி இந்த சஃபரை பீடு என்று சொன்னாங்களோ, அது போன்று எப்படி ஆந்தை சகனம் இல்லை என்று சொன்னார்களோ, பறவை சகனம் சாஸ்திரம் இல்லை என்று சொன்னார்களோ, அது போன்று என்ன செஞ்சிருப்பாங்க, இதை சொல்லியிருப்பாங்க. இது உண்மை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அல் ஐனு ஹக்கு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அப்படி சொன்ன வார்த்தைகளை ஒரு நிராகரிக்க முடியுமா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நமது சமுதாயத்தில் இப்படி பரவி கிடக்கக்கூடிய இந்த மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், குறிப்பாக நமது குடும்பத்தில், நாங்கள் நமது குடும்பத்தை நமது வீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நமது வீடுகள் இன்னும் இதிலிருந்து தூய்மை அடையவில்லை. நமது குடும்பத்தில், நமது வீடுகள் என்பது இப்படியான மூட நம்பிக்கைகள் பரவி கிடக்குன்னு, அவற்றிலிருந்து நாம் நமது குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும். நமது மனைவி, பிள்ளைகள், நமது பெற்றோர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதில் சிறுக் என்ற அளவுக்கு கொடியவைகளும் இருக்கின்றன, சிறுக்கின் பால் இட்டுச் செல்லக்கூடியவைகள் இருக்கின்றன, விதேகத்தானவைகள், இப்படி பட்டியல் போடலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் முதலாவது நமது ஈமானில் சீராக இருந்தால்தான் நமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நமது ஈமானில் நாம் சீரில்லையா, நமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் கை வைப்பதெல்லாம் ஈமான்ல தான். ஷைத்தான் அங்க கொள்கையில தான் கை வைப்பான். கொள்கையில் அவன் கை வைத்து விட்டால், கொள்கையில் ஒருவன் வழி தவறிவிட்டால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கொள்கையில் ஒருவன் வழி தவறினால் அவனுடைய தொழுகை ஷைத்தானுக்கு பிரச்சனை இல்லை. அவனுடைய தொழுகை ஷைத்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுடைய நோன்பு ஷைத்தானுக்கு பிரச்சனை இல்லை. அவனுடைய ஜகாத் ஷைத்தானுக்கு பிரச்சனை இல்லை. அவன் ஓதக்கூடிய குர்ஆன் ஷைத்தானுக்கு பிரச்சனை இல்லை. அவன் செய்கின்ற மற்ற அமல்கள் ஷைத்தானுக்கு பிரச்சனை இல்லை. ஏன், அவனை கொள்கையில் வழிகெடுத்து விட்டான். அவனை கொள்கையில வழிகெடுத்து விட்டால் மற்ற அமல்கள்லாம் ஷைத்தான் கை வைக்க மாட்டான், அதில் சிரமப்பட மாட்டான். அதை நீ தாராளமாக செஞ்சுக்கோ, அதை நீ என்ன செய்யலாம், நீ தாராளமாக செய்து கொள்ளலாம். ஏன், கொள்கையில் அவன் தவறிவிட்டால் இந்த எதுவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அல்லாஹ்விடத்தில் இந்த எதுவும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்போ ஷைத்தானுக்கு எதில், அவனுக்கு எதில் இலகுவானது, இப்போ நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனை கொள்கையில் வழிகெடுக்க முடியாவிட்டால், அவனை கொள்கையில் வழிகெடுக்க முடியாவிட்டால் என்ன செய்யும் ஷைத்தான்,
ஒவ்வொரு இபாதத்துக்காக வர வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு இபாதத்திலும் வந்து அவன் ட்ரை பண்ண வேண்டும், ஒவ்வொரு இபாதத்திலும் வழிகெடுக்க முயற்சிக்க வேண்டும். ஏன்? அவன் கொள்கையில் சரியாக இருக்கிறான். இப்ப கொள்கையில் அவனை வழிகெடுத்து விட்டால் அவனுடைய இபாதத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. சைத்தானுக்கு அவனுடைய இபாதத்துக்கு வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவனுடைய தொழுகைக்கோ நோன்புக்கோ ஜகாத்துக்கோ அவன் வர வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை. ஏன்? அவன் கொள்கையில் வழிகட்டு விட்டான். அமன் யக்ஃபுர் பில் ஈமானி ஃபக்கத் ஹபித அமலு, அல்லாஹ் சொல்கிறான். எவனுடைய ஈமானை அவன் நிராகரித்து விடுகிறானோ அவனுடைய அமல்கள் அனைத்தும் பாழாகிவிட்டன. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், மறுமையில் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளன். எனவே நறுமையான நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சமுதாயத்தில் கூட நீங்கள் இந்த நிலையை பார்க்கலாம். சில மக்களை பார்ப்பீங்க, இபாதத்தில் மிகப்பேண்டுதலாக இருப்பார்கள், அமல்களில் மிகப்பேண்டுதலாக இருப்பார்கள், ஆனால் கொள்கையில் மிகப்பெரிய ஓட்டைகள் இருக்கும். கொள்கையில் அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஓட்டைகள் காணப்படும். ஷைத்தான் இபாதத்தில் கை வைக்க மாட்டான், என்ற அவனுடைய கொள்கையில் அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நமது ஈமான் அதை நாம் உரிய முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தந்த அந்த விடயங்களை நாம் உரிய முறையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவைகள் நாம் தெளிவாக உறுதியாக இருந்தால்தான் நமது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஷைத்தான் வழிகெடுக்க முயற்சிப்பதெல்லாம் அங்குதான், அங்குதான் ஷைத்தான் முயற்சிப்பான். அங்கு அவன் முயற்சித்து அவன் வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி. எனவே அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களே, சரியான கொள்கையை நாம் கற்றுக்கொள்வோம். மூட நம்பிக்கைகள் மூட பழக்க வழக்கங்களை விடுபடுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.